ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிறது இடாப்ஸ். இடாப்ஸில் வந்து இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து எடிட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடு, எக்ஸ்ட்ரூடு ஜாயின் டு ஃப்ரேம், எக்ஸ்ட்ரூடு ஃப்ரேம் டு செல் இந்த ஆப்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பீம் வரைகிறேன். இது ட்ரா பீம், இது குயிக் ட்ரா பீம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே வச்சிங்கன்னா பீம் கிரியேட் ஆகும். இப்போ நான் பீம் யூஸ் பண்ணி நான் வரைகிறேன். இதுலேருந்து இது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு பீம் வரைஞ்சிட்டேன். பீம் வரைஞ்சிருக்கணும்னு தெரியறதுக்கு இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அது கிரியேட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த பீமை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை பீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூடில் போய் எக்ஸ்ட்ரூடு ஜாயின் டு ஃப்ரேம் அது கொடுங்க. இதில் லீனியர் எக்ஸ்ட்ரூஷன், ரேடியல் எக்ஸ்ட்ரூஷன் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லீனியர் எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி எனக்கு இதுதான் எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன். இசை டைரக்ஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் டைரக்ஷனில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு 8 ஒரு 5 மீட்டருக்கு எனக்கு வேணும். எக்ஸ் டைரக்ஷன் வந்து இங்கே ஒரு 5 மீட்டர், இங்கே ஒரு 5 மீட்டர் எனக்கு வேணும். அது வந்து எத்தனை வேணும்னா 1 வேணும். அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அப்ளை பண்ணி கொடுத்தா ஒரு 5 மீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதே ஒரு 16 மீட்டருக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு 5 வேணும். இந்த ரெண்டு இதுக்கும் வேணும். இல்லை எனக்கு இது வேணா இதுக்கு மட்டும் வேணும்னா இதை மட்டும் டிசெலக்ட் பண்ணிவிட்டு, இது மட்டும் வேணும் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அது மட்டும் 15 மீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். 5 நம்பர் வந்து 16 மீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். 5 ஃப்ரேமா அதாவது இதை செலக்ட் தனித்தனியாக செலக்ட் பண்ணிங்கன்னா 5 ஃப்ரேம் இருக்கும். 5 ஃப்ரேம் தனியாக செலக்ட் ஆகும். மொத்தம் 16 மீட்டருக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இல்லை எனக்கு ரெண்டுத்துக்கும் சேர்ந்துச்சுன்னா இது இதுக்கு வேணும்னா இதுவும் சனியாக செலக்ட் பண்ணணும். இல்லை கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு ரெண்டுமே செய்யணும்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தம் வந்து ஒரு 6 மீட்டருக்கு வேணும். நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு 3 வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே கிரியேட் ஆயிரும், கண்டினியூவாக கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் வந்து இப்போ இதை மட்டும் வேணும்னா அதுவும் எக்ஸ்டரேஷன் 0 கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 8 மீட்டர் வேணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து 1 கொடுத்துக்கிறேன். அப்ளை பண்ணுங்கள். மேலே போகுது. எனக்கு கீழே வேணும்னா அப்போ என்ன பண்ணணும், கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். அப்போ -8 மீட்டர் கொடுக்கணும். -8 மீட்டர் கொடுத்துட்டு எதுலேருந்து வேணும் இதுதான், இதுலேருந்து கீழே வேணும்னா அப்ளை கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கீழே கிரியேட் ஆயிடும். இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதில் வந்து ஜாயின் பண்ணி எவ்வளோ வந்து ஏற்கனவே வரைஞ்ச பீம் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படிங்கிறத இதை கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த லீனியர் எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 4 மீட்டருக்கு வேணும். நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு 5 வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற கிரியேட் ஆகும். அது பாயிண்ட் மட்டும் தான் கிரியேட் ஆகும். அது ஜாயிண்ட் டு ஃப்ரேம்ஸ் தான், ஜாயிண்ட்லேருந்து தான் கிரியேட் ஆகும். அதனால தான் இது கிரியேட் ஆகலை. இதை மட்டும் செலக்ட் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணாலும் கரெக்டாக கிரியேட் ஆகாது. நாலு கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கிரியேட் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே இங்கே கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஜாயிண்ட் டு ஃப்ரேம்ஸ்னா எக்ஸ்ட்ரூடு ஜாயிண்ட் டு ஃப்ரேம்னா இந்த ஜாயிண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இது வேணும்னா இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒய் டைரக்ஷனில் வந்து ஒரு -3 மீட்டருக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து 5 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகிடும், எக்ஸ்ட்ரூட் ஆகிக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து 5 மீட்டருக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிக்கும். இவ்வளோதான். சரி, 5 நம்பர்ஸ் வந்து -3 மீட்டரில் ஒய் டைரக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் ஆகிக்கும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட எக்ஸ்டன் கலர் மாதிரி தான். இதுதான் லீனியர் எக்ஸ்ட்ரூஷன். ஓகேவா? லீனியர் எக்ஸ்ட்ரூஷன் மீன்ஸ் எக்ஸ்ட்ரூடு ஜாயிண்ட் டு ஃப்ரேமில் லீனியர் எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ரேடியல் எக்ஸ்ட்ரூஷன் பார்க்கலாம். ரேடியல் எக்ஸ்ட்ரூஷன் என்னென்னா, இப்போ இந்த குயிக் ட்ரா பீம் கொடுத்து நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். சாரி, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பீம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பீம் கிரியேட் ஆயிருக்கு. இங்கே பீம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு ரேடியல் எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ரேடியல் எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிக் பாயிண்ட் ஆன் மாடல்னா எது சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு வேணுங்கிறது நம்மளே இங்கே கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அதோடைய ஆர்டினேட் வழி தெரிஞ்சுனா ஆர்டினேட் வழி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிக் 1 பாயிண்ட் மாடல் கொடுத்துட்டு இதுதான் எனக்கு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு ஆங்கிள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆங்கிள் வந்து ஒரு 30 டிகிரி வேணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன். எத்தனை வேணும்னா 360 டிகிரிக்கு வேணும், டிவைட் பை 30 டிகிரி ஆங்கிளில் வகுத்து எவ்வளோ வருது, 12 நம்பர்ஸ் எனக்கு வேணும். மொத்தம் கீழே எவ்வளோ இறங்கும்னு கேட்குது. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணிட்டு என் பிக்ஸ் ஒன் பாயிண்ட் மாடல் அது சென்டர் பாயிண்ட் கேட்குது, சென்டர் பாயிண்ட் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குது, எத்தனை நம்பர் வேணும்னு கேட்குது, டோட்டல் ட்ராப் பண்ணால் கீழே எது முடியும், இசட் டைரெக்ஷனில் எழுத முடியே போகணும், 3 மீட்டர் முடியே போகணுமா 12 மீட்டர் முடியே போகுமா. ஏன்னா நான் இது வந்து 12வது மீட்டரில் ஸ்டோரி ஹைட் இருக்குது, கீழே 0 ஹைட்டில் இருக்குது, 0லேருந்து 12 முடியே போகணுமாங்கிறது தான் அந்த ட்ராப் ஹைட்டு. நான் 12 மீட்டர் கொடுத்துருக்கேன், எதுக்காகனா இங்கேருந்து இது முடியும் 12 மீட்டர் இசட் டைரெக்ஷனில் கீழே போகணும், அதனால 12 மீட்டர் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா இது மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ண அந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே தானே, இதுதான் இதுதான் வந்து. இப்போ எனக்கு இந்த இப்போ நான் இங்கே கிரியேட் பண்ணேன், இங்கேருந்து வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்க வேண்டாம். இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூடில் எக்ஸ்ட்ரூடு ஃப்ரேம் டு ஜாயிண்ட் ரேடியல் எக்ஸ்ட்ரூஷன் சேம் அதே தான், பிக் ஒன் பாயிண்ட் மாடலில் இதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே இதுதான் அப்ளை பண்ணி ஓகே கொடுங்க, அதே இங்கே கிரியேட் ஆயிடும். ஒரு பாயிண்ட்ல தான் கிரியேட் ஆயிருக்கு, ஏதாச்சும் ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி எத்தனை வேணுமோ நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ரேடியல் எக்ஸ்ட்ரூஷன் ரேடியல் ஷேப்ல கிரியேட் ஆயிரும். இது எதுக்காக யூஸ் பண்ணிப்போம்னா இந்த ரேம்ப் கிரியேட் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிப்பாங்க. ரேம்ப் வேற ஏதாச்சும் ஸ்பைரல்ல ஏதாச்சும் வேணும்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது எடிட் எடிட்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட்ல எக்ஸ்ட்ரூ ஜாயிண்ட் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபில். இப்போ நான் லைன் எடுத்துக்கிறேன், குவிக் ட்ரா பீம் எடுத்து நான் இது மேலே வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டேன், இதை பாருங்கள் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், எடிட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடில் எக்ஸ்ட்ரூட் ஃப்ரேம் டு செல் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். லீனியர் எக்ஸ்ட்ரூஷன் பார்க்கலாம். இது வந்து இப்போதைக்கு நான் 8 மீட்டர் கொடுத்துக்கிறேன் எக்ஸ் டைரெக்ஷனில். இது வந்து வயலில் 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பிக் டான் இது பாயிண்ட் பாயிண்ட் வேணும்னா பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டேன். நம்பர்ஸ் வந்து 5 வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்ளை பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. இப்போ 8 மீட்டருங்கிறது இதோடைய டிஸ்டன்ஸ் தான். நான் எத்தனை கேட்டால் 5 கேட்டேன், 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ரேம் வரைஞ்சி அது வந்து செல்லாக நம்ம மாற்றிக்க முடியும். அதுதான் எக்ஸ்ட்ரூடு ஃப்ரேம் டு செல். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட்ல எக்ஸ்ட்ரூட் ஃப்ரேம் டு செல் கொடுத்துட்டு இப்போ ஒய் டைரக்ஷன்ல வந்து 2 வேணும், எக்ஸ்ல 0 வரும், நம்பர்ஸ் வந்து 5 வேணும். அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுங்க, கிரியேட் ஆயிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட்ல ஃப்ரேம் டு செல் எக்ஸ் 2 மீட்டர்ல கரெக்டாக கிரியேட் ஆகல, இது ஒரு 8 மீட்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்பர்ஸ் வந்து 5, அப்ளை பண்ணுங்க. அது அப்போ மைனஸ் டைரக்ஷனில் கொடுத்து பாருங்கள், கரெக்டாக வரும். மைனஸ் எயிட் மீட்டர் கொடுத்துட்டு 5 கொடுத்துக்கிறேன் காப்பி. அப்ளை பண்ணுங்க, கரெக்டாக கிரியேட் ஆகலை. இதை செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூடில் ஃப்ரேம் டு செல் கொடுத்துக்கிறேன். லீனியர் எக்ஸ்ட்ரூஷன் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். வை டைரக்ஷனில் போகணும், -8 போட்டிருக்கேன். நம்பர் வந்து 2 கொடுத்துக்கிறேன். அப்ளை பண்ணுங்க, ஓகே கொடுங்க. ஓகே ஓகே, அது ஏன் வரலங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, சாரி இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடில் ஃப்ரேம் டு செல் கிளிக் பண்ணிக்கிறேன். லீனியர் எக்ஸ்ட்ரூஷன் -8 கொடுத்துக்கிறேன். நம்பர் அப்ளை பண்ணுங்க, அது வந்து எக்ஸ்டைஷனில் மட்டும்தான் கிரியேட் ஆகுது. இப்போ நான் அப்போ இதில் வந்து ஒரு இதில் வந்து ஒரு 2 கொடுத்துருந்தேன்னா, இதில் 0 கொடுத்துட்டு நம்பர்ஸ் வந்து ஒரு 6 கொடுத்துருந்தானா கரெக்டாக கிரியேட் ஆகும். அப்ளை பண்ணிங்கன்னா இது கரெக்டாக கிரியேட் ஆகிடுச்சு. பட் ஒய் டைரக்ஷனில் ஏன் கிரியேட் ஆகலைன்னு தெரியல. 0 கொடுத்துட்டு ஒய் டைரக்ஷனில் ஒரு 2 மீட்டர் கொடுத்துக்கிறேன். நம்பர்ஸ் 6 கொடுத்துக்கிறேன். அப்ளை பண்ணுங்கள், -2 மீட்டர் கொடுத்துட்டு 6 கொடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது பீம் மட்டும் செலக்ட் பண்ணணும். கிளியர் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன், பீம் மட்டும் செலக்ட் பண்ணணும். பீம் மட்டும் செலக்ட் பண்ணணும். எடிட் செலக்டில் போயிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் டைப் பீம் செலக்ட் பீம், அது ஒன்று மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஓகே,
பீம் அது மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. இங்க பீம் போட்டா தான் கிரியேட் ஆகும். இந்த பீம் கிளே செலக்ஷன் கொடுத்துட்டு தான் இந்த பீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீமை செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் டூ அப்ளை பண்ணுங்க. ஓகே, இது எக்ஸ்பிரஷன்ல கரெக்டாக கிரியேட் ஆகலை. இப்போ வேற ஒரு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடில் எக்ஸ்ட்ரூட் ஃப்ரேம் டு செல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ரேடியல் எக்ஸ்ட்ரூஷன் பார்க்கலாம். எக்ஸ்பிரஷனில் வந்துருச்சு. வைடர்ஷனில் தான் இந்த இது ப்ராப்ளம், மற்றபடி எதுவும் இல்லை. ரேடியல் எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை சென்டர் பாயிண்ட் கேட்குது. சென்டர் பாயிண்ட் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் எவ்வளோ வேணும்னு கேட்குது. நம்பர் எத்தனை வேணும்னு கேட்குது. டோட்டல் ட்ராப்னா கீழேருந்து எவ்வளோ தூரம் போகணும்னு கேட்குது. இப்போ நான் ஜீரோ மட்டும் கொடுத்துட்டு அப்ளை பண்ணனா இந்த மாதிரி கிரியேட் ஆகும் ரவுண்ட் ஷேப்பில். இதே வந்து கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இதே டோட்டல் ட்ராப் 12 மீட்டர் கொடுத்துருந்தனா செலக்ட் பண்ணிட்டு பிக் சென்டர் பாயிண்ட் வந்து எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணி கொடுங்க. ஒரு ஸ்பைரல் ஸ்டர்கேஸ் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்கு 12 மீட்டர்னா இசட் டைரக்ஷன் கீழேருந்து 12 மீட்டர் ஹைட்ல இருக்குது. அது கீழே வர்றதுக்கு வந்து நான் 12 மீட்டர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் கீழே வராமல் மேலே போனுச்சுன்னா மைனஸ் 12 கொடுத்துக்கோங்க. கீழே கரெக்டாக வரதுனால ப்ளஸ் 12 கொடுத்துருக்கேன். அதுதான் இது வந்து ஃப்ரேம் டு செல். இது வந்து செல் அதாவது ஸ்லாபாக கிரியேட் ஆகிரும். எலினியர் எக்ஸ்ட்ரூஷன்னா வெறும் பீம் மாதிரி கிரியேட் ஆகும். அவ்வளோதான். இது இது எக்ஸ்ட்ரூட் ஃப்ரேம் டு செல்லுக்கும் எக்ஸ்ட்ரூட் ஜாயிண்ட் டு ஃப்ரேமுக்கும் இதுதான் வித்தியாசம். வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.